அந்த மூலிகையை எடுத்து சேர்த்து செதில் படை நோய், அதாவது மீன் செதில் படை நோய் என்று சொல்லக்கூடிய சுரேசிஸுக்கு கொடுத்தால் ஓகே அது சரியாகிடும். ஓகே, அடிப்படை காரணங்களை நம்ம உணவு முறையிலிருந்து எடுத்துட்டு போகலாம். கர்ம வினயத்தைக்க தர்மம் பண்ணுங்க. அதனுடைய இலைய பச்சையா பரிசுன்னு வந்து நைட்ல வச்சு கட்டி அவங்களுக்கு சரியா போச்சு. வெண்குட்ட நோயை போக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெட்பாளைக்கு உண்டு. நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233444 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டால் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். நன்றி. யோக விலாஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணம் பேசுகிறேன். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா திரு மணிகண்டன் சார் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மூலிகை வைத்து பார்த்தீங்கன்னா பல டிப்ஸுகளை சொல்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். பல வந்து ஒரு மூலிகை வச்சு பல வைத்தியங்கள் அவர் செய்கிறாரு நம்ம கேள்விப்பட்டோம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்குங்க. நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா யோகம் விலாஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொடுத்துட்டு வரீங்க. யோகம் விலாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை பயன்கள் அடிஞ்சு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது, கீழே கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு மூலிகையும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் நீங்கள் வெப்பாலை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை கொடுத்துறீங்க, அதனுடைய பயன்களை பற்றி சொல்லுங்கள். திறப்பான மருந்து, கூட்டு முறையில் எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியாம இது வந்து எடுத்துன்னு போக தெரிஞ்சாலும் சிறல் மலைக்க மறைச்சி வச்சிடறாங்க. கண்டிப்பாயா? ஏன்னா இது மக்களுக்கு போய் சேர்ந்தால் மக்கள்கிட்ட இருந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த மருத்துவ தொழிலில் அதுதான் பிழைப்பு, அதுதான் ஆதாரன்றப்போ தேடி வரதுக்காக பண்ணுவாங்க. எப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவம் அழிஞ்சு வர காரணத்தினால இந்த மருந்தை சொல்லணும்னு நாங்களும் மறைச்சுதான் வச்சிருந்தோம். கண்டிப்பா இதை சொல்லணும். ஆமா, அப்படின்ற காரணத்துக்காக கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மருந்தினுடைய மறைப்பு தன்மையும் சொல்லிடுறேன். சரியா? இந்த வெம்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெட்பாலைய இந்த இலையை வெளியே எடுத்து சொரியாசிஸுக்கு இந்த இலையை மட்டும் எடுத்து ஓகே கிள்ளி நல்லா தொடச்சிட்டு இல்ல அலசிட்டு இல்ல இந்த பாலோட மேல் பூச்சின்றதுனால பாலோட போடலாம். தேங்காய் எண்ணெயில் போட்டு வெயில் படம் சூரிய படம் வச்சுன்னு வந்தோம்னா ஒரு 5-10 நாளுக்குள்ள சூரிய படமாக வைக்கும்போது இது கரைஞ்சி இதில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கும். சரி, அந்த வெட்பாலினுடைய தைலியத்தையும் மேல் பூச்சாக யூஸ் பண்ணலாம். உள்ளுக்கு வந்து பரங்கி சூரணம், அதாவது வந்து சொரியாசிஸுக்கு சொல்கிறேன். சரியா? பரங்கி சூரணத்தை பரங்கிக்கினுடைய சாறில் ஊற வச்சு அது ஒரு முறையில் மருந்தாக்கி ஓகே அதே மாதிரி தோலுக்கு சிவனார் வேம்பு, இது வந்து சொரியாசிஸுக்கே சொல்கிறேன். ஓகே, சிவனார் வேம்பினுடைய வேர்பட்டையையும் ஒரு மூலிகையும், அந்த மூலிகை வந்து பாம்பன் மூலிகைன்னு பேர். ஓகே, இந்த பகுதியில் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா. பாம்பன் மூலிகை, அதாவது பாம்பன் சுவாமி அருள் செய்த மூலிகை தோல் நோய்க்காக, அந்த மூலிகையை எடுத்து சேர்த்து செதில் படை நோய், அதாவது மீன் செதில் படை நோய் என்று சொல்லக்கூடிய சுரேசிஸுக்கு கொடுத்தால் ஓகே அது சரியாகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் மூலிகையும் இது ரெண்டுமே சேர்த்து இணையாக கொடுக்கணும். இதுக்கு தான் ரகசியம். இது ரகசியம், உள்ளுக்கு தரக்கூடிய மருந்து அது. அந்த பாம்பன் மூலிகையும் இதனுடைய சிவனார் வேம்பு மூலிகையும் இதனுடைய தைலத்தையும் மேல் பூச்சாவும் கொடுத்து உள்ளுக்கு கொடுத்தா சொரியாசிஸ் என சொல்லக்கூடிய நோய், அதாவது குஷ்டத்தில் தோல் குஷ்டத்தில் அது ஒரு வகையான நோய், ஆமாம், சுத்தமாக சரியாகிடும். ஓகே, அதே மாதிரி இந்த ரிங் வாம்னு சொல்லுவாங்க, ஆமாம், அதற்கு இதனுடைய இலைய பச்சை அரைச்சி ஓகேயா பேரகத்தின்னு சொல்லக்கூடிய பேரகத்தின்னு சொல்லக்கூடிய மூலிகை சேர்த்து அரைச்சி இரவில் தடவி மஞ்சளோட சேர்த்து வச்சு அரைச்சி இரவில் தடவி வர சரியாயிடும். ஓகேயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் அப்படின்றதும் இந்த வட்ட வட்டமாக வரக்கூடிய பெரும்படை சிறும்படை செம்படை இந்த இப்படி சொல்லக்கூடியதும் மீன் செதில் போலக்கூடிய வரக்கூடிய சொரியசிஸ்க்கும் காரணங்கள் என்னையா? நீங்கள் கேட்குற மாதிரி காரணங்கள் பார்த்தீங்கன்னா தோலினுடைய அழுக்கு தேக்கம், ஓகே, உணவு முறை தேக்கம், அதாவது சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெண்குஷ்டத்துக்கும் சொரியாசிஸுக்கும் மீனியும் தயிரையும் சேர்த்து சாப்பிட்டா இது வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக கர்ம நோயின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கர்ம நோயின்றது கர்ம வினை நோய், ஆண்டவன் அளக்கிறது. சரியா? நம்மளுக்கு சித்தர்கள் சொன்ன மருந்து நம்ம சொல்றோம். கண்டிப்பா. அடிப்படை காரணங்களை
நம்ம உணவு முறையிலிருந்து எடுத்துட்டு போகலாம். கர்ம வினயத்தைக்க தர்மம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம மருந்து கொடுத்தால் மட்டும் சரியாடினா நம்ம பண்ண கர்ம வினை போகணும்னா நீங்க தான தர்மம் பண்ணாதான் அந்த நோய் போகும். கண்டிப்பா. நேயர்களே பாத்தீங்கன்னா இப்போ அவர் சொன்னது போல கர்ம வினை நோய்கள் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர்றது ரொம்ப 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 கடினம். இந்த கர்ம வினை நோய்களுக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மருத்துவமே பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன அந்த கர்மம் ஒன்று பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொரியசிஸில் மிக முக்கியமானது ஐயா சொன்னது போல நமக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் தான், கழிவுடைய தேக்கத்தினால தான் இந்த சொரியசிஸ் வருது இல்லைங்களா? ஆமாங்க. தோலினுடைய வேர்வை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏசி ரூமு. ஆமாம். அப்போல்லாம் சுரேஷிஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்தது. ஆமாம். அப்போ அந்த கா இன்னொரு ரகசிய முறை சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்கய்யா. இந்த சொரியாசிஸ் இருந்த என்னுடைய குடும்பு உறுப்பினரே ஒருத்தர், அதான் பாட்டி அவங்க. சரி. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சேப்பன் கிழங்கு இருக்குல்ல, ஆமாம், அதனுடைய இலைய பச்சையா பரிசுன்னு வந்து நைட்ல வச்சு கட்டி அவங்களுக்கு சரியா போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. அற்புதம். என்னுடைய அனுபவபூர்வம் கண் கண்ட மருந்து நான் கண்ணில் பட்டது. சரியா. வெறும் சேப்பன் கிழங்குடைய இலை அகலகலமா வரும். ஆமாம். அதை எடுத்துன்னு வந்து அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கால் ஃபுல்லாக கை ஃபுல்லாக வரும், நைட்டில் கட்டிடுவாங்க. கட்டிட்டு காலையிலேருந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருவாங்க. கண்டிப்பாக. அவங்க நல்லாவே ஆகிட்டாங்க. சரியா. இது எப்படி அற்புதம் தான் சொல்லலாம். அற்புதம் உண்மையாக. பாட்டி வைத்தியம் அது. ஆமாம். அந்த மாதிரி வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெப்பாலை அப்படி குணங்களை பற்றி நீங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெண்குட்டம். ஆமாம்யா. வெண்குட்டத்துக்கும் வெப்பாலைக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்பீங்க. கண்டிப்பாயா. வெண்குட்டத்துக்கும் வெப்பாலைக்கும் சம்பந்தம் உண்டு. சொல்லுங்க. வெண்குட்ட நோயை போக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெட்பாலைக்கு உண்டு. அது எப்படியா பயன்படுத்துறது? இதை பயன்படுத்தும் முறை பார்த்தீங்கன்னா வெண்குட்டத்துக்கு முதல் நிறமி தான் காரணம். அதாவது கருப்பு நிறத்தை தரக்கூடிய நிறமி குறைபாடு தான் வெண்குட்டம் சொல்றது. சரியா. கருங்குட்டம் பெருங்குட்டம் அதெல்லாம் வேற லைனுக்கு போயிடும். இப்போ அதிகப்படியா பாதிக்கிறது இந்த மீன்செதில் படை நோயும் வெண்குட்டம் மட்டும்தான். ஓகே. இந்த வெண்குட்டத்துக்கு இதனுடைய இலைச்சாரும் பரங்கிப்பட்ட சூரணம் சிவனார் வேம்பு இப்படி கூட்டு மருந்தா பல மருந்துகள்ல எடுத்துட்டு போயிட்டு கந்தக ரசாயனம் கந்தக பஸ்பம் அதில் மருந்து செஞ்சு கொடுத்து குணம் கண்ட முறையெல்லாம் நிறைய முறை இருக்குது. கண்டிப்பையா. இந்த வெட்பாளினுடைய ரகசியங்கள் இதுல மறைக்கப்பட்டு இருந்தது. இன்னைக்கு மறைக்கப்பட்ட விஷயத்த சொல்லிட்டேன். கண்டிப்பையா. இப்போ இவர் வந்து பாம்பன் இளையம் பாம்பன் சுவாமி அருளியா அவர் பேரு, அது பேரே பாம்பன் மூலிகையும் தான் சொல்லி. பாம்பன் மூலிகையும் இது சேர்த்து தொடர்ந்து எடுக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா செதில் மீன் செதில் போல இருக்கக்கூடிய சொரியசிஸும் அதனால் வரக்கூடிய சர்ம ரோகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரோகங்களும் முற்றிலும் குணமாகறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? நேர்களை பார்த்தீங்கன்னா வெண்குட்டத்துக்கும் அது இல்லாமல் வெண்குஷ்டங்கள், வெண்குஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வெளியே தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அவைகளுக்கும் ஐயா மருத்துவம் சொன்னார். நேர்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொரியாசிஸு மீன் செதில் போல இருக்கக்கூடியதும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல மூலிகை கூட்டு சரக்காக நம்ம பயன்படுத்துவது, மேல் பூச்சாக ஆயிலாக பயன்படுத்தும் போது இந்த சொரியாசிஸு சொரி சிறங்கு படர் தாமரை இவைகளுக்கு மிக அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய மணிகன் சார் சொன்னார். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் சரணன். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்யா. இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி.